வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஸ்கார். நான் உங்கள் வழியாபுரி. உங்களோட பேசுகிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். என்னடாது, எப்பயும் டிவியில் வந்து உட்காந்தா ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு, படத்தை பற்றி, சினிமாவை பற்றி, என் வாழ்க்கையை பற்றி, குடும்பத்தை பற்றிலாம் பேசுவோமே. இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னு தானே பார்க்குறீங்க? என் குடும்பத்தை பற்றி இல்லை, நம்ம குடும்பத்தை பற்றி பேச போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நிறையா பேர் வேலையில் பிஸியாக இருப்பீங்க. சில பேர் வேலையில் பிஸியாக இருக்கிறதுக்கு நடுவில் இதில் பிஸியாக இருப்பீங்க. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர்னு நிறைய பொழுதுபோக்காகவே இதை நோண்டிக்கிட்டு இருப்பீங்க. அதில் நமக்கு தேவையான விஷயங்களையும் பார்த்தோம்னா அது நமக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது ஸ்கோடோ. இவங்க நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. என்னது, சொத்து பத்துன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, வீட்டுக்கு தேவையான நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. இதை பற்றி தெள்ள தெளிவாக ஒன்றுன்னா உள்ளே போய் பேசுவோம். இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையானது. நீங்களே பார்த்து அறிஞ்சு புரிஞ்சு உங்கள் வீட்டில் வாங்கி ஃபிட் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். ஃபாலோ மீ. சார் வணக்கம். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. ஸ்கோடோ ப்ரொப்ரேட்டர் நீங்கள் தானா? ஆமாம் சார். நான் சொல்லலை, ஸ்கோடோவோட ப்ரொப்ரேட்டர் மூர்த்தி இவர் தான். உங்ககிட்ட என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது? நம்ம வந்து ஸ்கோடோ எல்இடி டிவி, ஸ்கோடோ சோலார் ஏர்கண்டிஷன் சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார். அந்த எல்இடி டிவி கம்பெனியில் கடைகளில் போய் வாங்குறோம் இல்லையா, அதுக்கும் இந்த ஸ்கோடோ எல்இடி டிவிக்கு என்ன வித்தியாசம்? இப்போ மினிமம் நீங்கள் கம்பெனியில் ஷோரூமில் எல்லாம் வந்து 50,000 வருது, 50,000 வருதுன்னா நம்மகிட்ட வந்து 25,000 கம்மியாகவே கிடைக்கும். ஓ, பாதிக்கு பாதி. அதே மாதிரி சோலார் ஏசிலையும் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் அதெல்லாம் உண்டு. இருக்குது சார், இருக்குது. பார்த்தீங்களா, இது மட்டும் இல்லைங்க, ஏறி வரும்போது பார்த்தனே மிக்சி, கிரைண்டர், என்னென்னமோ ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க. அது என்ன கார்பரேட் கிஃப்ட்னு சொல்லுவாங்க சார். அதை நிறையா ஃபேக்ட்ரி, ஐடி கம்பெனிஸ், ஹோட்டல், அந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அந்த ஃபங்க்ஷனாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து லேபர்ஸ்க்கு வந்து இந்த பொறிகளில் கொடுக்கும்போது அடிஷனலாக அந்த ஒவ்வொரு கம்பெனி வந்து ஃபேக்ட்ரி வந்து ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க. இது ஸ்மால் பட்ஜெட்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஸ்மால் பட்ஜெட்டுக்கு உண்டான விஷயத்த எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேலில் வந்து அவங்களை சப்ளை பண்ணுறோம் சார். நம்ம மே தினம், பொங்கல், தீபாவளிலாம் வரும்போது அந்த ஒர்க்கர்ஸுக்கு கிஃப்டாக கொடுக்குறதுக்காக வச்சுருக்கீங்க. பல்க் ஆர்டர்ஸ்க்காக நம்ம பண்ணுறோம். அதுவும் இதே மாதிரி பாதியில் எடுத்தானா? அதோட கம்மியாக கிடைக்கும். பாதியை விட கம்மியாக பார்த்தீங்களா? நான் சொல்லலை 50-50, பாதி ரேட்டு மட்டும் இல்லை, சர்வீஸும் பெஸ்ட்டாக இருக்குது நம்ம ஸ்கோடோவில். அதுக்காகத்தான் இவரை சந்திக்க வந்தேன். இன்னும் இவங்க ப்ராஜெக்ட் என்னென்ன இருக்குங்கிறத உள்ளே போய் பிரித்து மெய்வோம். வாங்க. பொதுவாக நம்ம வீட்டில் எல்லோரும் மொத்தமாக, எல்லோரும் ஃபேமிலி மொத்தமாக இருந்தோம்னாக்கும் நாங்கள்லாம் கூட்டு குடும்பம் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. கூட்டு குடும்பமாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். அப்பாவுக்கு ஒரு பெட்ரூம், அம்மாவுக்கு ஒரு பெட்ரூமு, பாட்டிக்கு ஒரு பெட்ரூமு, தாத்தாவுக்கு ஒரு பெட்ரூமு, பசங்களுக்கு ஒரு ஹாலு, எல்லா ரூம்லேயும் டிவி வச்சுக்கிற வேண்டியது, எல்லா ரூம்லேயும் ஏசியை போட்டுக்க வேண்டியது, ஆளுக்காள் ஜாலியாக படிச்சுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. கரண்ட்டு பில்லு வந்த உடனே குடும்ப தலைவனுக்கு அப்படின்னு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏன்னா இப்படி தனித்தனியாக ஆளுக்காள் செலவு பண்ணால் பில்லு ஏறத்தானே செய்யும். மீட்ரு எவ்வளவு ஏறுதோ அந்தளவுக்கு கரண்ட்டு பில்லும் ஏறும்ல. அதை சிக்கனமாக செலவு பண்ணணும். வீட்டில் மற்றது எல்லாத்தையும் சிக்கனமாக செலவு பண்ணிவிட்டு கரண்ட்டை மட்டும் இப்படி செலவு பண்ணிங்கன்னா காசு எகிறத்தானே செய்யும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஸ்கோடோவோட இந்த பார்த்தீங்களா இந்த பேனலை எடுத்து மொட்டை மாடியில் வச்சிங்கன்னா அதிலிருந்து கரண்ட்டை வாங்கி உங்களுக்கு கொடுப்போம். அதன் மூலமாக நீங்கள் டிவி பாருங்கள், ஏசி பாருங்கள், செலவை மிச்சம் பண்ணுங்க, கரண்ட் பில்லை கம்மி பண்ணுங்க. அதுக்கு தானே சொல்கிறேன், நான் முந்திக்கிட்டேன், நீங்களும் முந்திக்கங்க. எதுக்கு, சோலாருக்கு கோளாரா சோலாரை வாங்கி மாடியில் மாட்டுங்க. அப்பா என்ன முதுகில் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி குளிருது பார்த்தீங்களா? அந்த சோலார் ஏசி, சோலார் மூலமாக வர்ற ஏசி தான் இவ்வளவு சில்லுன்றது. சோலாரில் வருது, இயற்கை காற்றுல வருது. அதனால தான் சொன்னேன், சோலாரில் ஏசியும் இருக்குது, கரண்ட் செலவையும் மிச்சம் பண்ணலாம், சோலாரை யூஸ் பண்ணுங்கன்னு. நான் மட்டும் சொல்லலைங்க, அரசாங்கமே சொல்லுது, கரண்ட் செலவை மிச்சம் பண்ணிங்கன்னா சோலாரை யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. டிவியும் ஸ்மார்ட்டாக வேணும்ப்பா.
எல்லா வீட்லேயும் ஸ்மார்ட் டிவி வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கி கொடுங்கன்னா சரி வாடான்னு கடைக்கு கூப்பிட்டு போனேன். ஸ்மார்ட் டிவி எவ்வளவும் கேட்டேன், அவ்வளோதான். அப்போ தலை சுற்றி அப்படி ஒரு நிமிஷம், ஏய் இல்லா ஒரு மாதம் சம்பளத்தை கேட்டால் பரவாயில்லடா, ஒரு வருஷம் சம்பளத்தை கேட்குறாங்கடா டிவிக்கு அப்படின்னு. இல்லைப்பா இங்கே வாங்க ஸ்கோடோன்னு ஒரு இது இருக்குது அங்கே போவோம்னா. ஸ்கோடோவில் வந்து கேட்டு பார்த்தா அங்கே 1,00,000 ரூபா சொன்ன எல்இடி டிவி ஸ்மார்ட் டிவி இங்கே வந்து 50,000 ரூபாய்க்கு தரேங்கிறார். பாதிக்கு பாதி, 29 வேணுமா, 40 வேணுமா, 50 வேணுமா, எல்இடி டிவி. என் பையன் சொன்னான், அப்பா நீங்கள் மட்டும் ஸ்மார்ட்டாக இருந்தால் பத்தாது, வீட்டுக்கும் ஸ்மார்ட்டாக ஒரு டிவி வேணும்னா. ஸ்கோடோவில் ஸ்மார்ட் எல்இடி டிவி வாங்கினேன். இந்த டிவியில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப்பில் ஒரு பழைய பாட்டை கேட்கணும், ஒரு ராஜா சார் பாட்டை கேட்கணும், இல்லை வந்து புரட்சி தலைவரோட பாட்டை கேட்கணும், பழைய படங்கள் பார்க்கணும், பிடிச்ச சீன்களை பார்க்கணும்னா நம்ம யூடியூபில் போய் அதை போய் தேடி பிடிச்சி நோண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கேட்போம். அதுக்கு அவசியமே இல்லை, ரெண்டு ரிமோட் தராங்க, அந்த ரிமோட்டில் புரட்சி தலைவர் படம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டிங்கன்னா போதும், வாய்ஸில் சொன்னால் படம் அங்கே வருது. அந்தளவுக்கு ஸ்மார்ட்டாக எல்இடியில் என்னென்ன தேவைகளோ அத்தனையும் நீங்கள் உங்கள் கைக்குள்ளேயே கொண்டு வரலாம், வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பார்க்கலாம். இது எல்லாம் எதுக்காக, நம்ம குடும்பத்தில் உங்கள் எல்லாருடைய சந்தோஷத்துக்காக. என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும்னா வாங்குங்க ஸ்கோடோவில் ஸ்மார்ட் எல்இடி டிவி. ஸ்கோடோ டிவியும் இருக்குது, ஸ்கோடோ ஏசியும் இருக்குது, ஸ்கோடோ சோலாரும் இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும், வாங்க வாங்கிக்கங்க, முந்திக்கங்க. எங்க ஸ்கோடோ. வணக்கம், என் பேர் மூர்த்தி, ஸ்கோடோ என்டர்பிரைசஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டோட டைரக்டர் தான் பேசுகிறேன் நான். ஸ்கோடோங்கிறது நம்ம ஓன் பிராண்ட் சார், கம்பெனியோட ஓன் பிராண்டு. இதில் வந்து நம்ம உயர்ந்த தரத்தில் அதிகமான தரமான பொருளை குறைவான விலையில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் சார். நம்ம ப்ராடக்டை ஸ்கோடோ எல்இடி டிவின்னு நீங்கள் அமேசானில் போயிட்டு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்லேயே த்ரூவாக வந்து நீங்கள் போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம கம்பெனியோட வெப்சைட்டு www.skodoenterprises.com அந்த மூலமான வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது போக நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் மூலமாக ஃபோன் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் தொலைபேசி மூலமாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஸ்கோடோ எல்இடி டிவின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினோம், அது வெற்றிகரமாக போயிட்டுருக்குது. இப்போ அடுத்து சோலார் ஏசிங்கிறதை நம்ம அறிமுகப்படுத்திட்டோம், அதுக்குண்டான வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏசி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த ஏசி வந்து எப்படிலாம் யூஸ் ஆகும், ரன் ஆகுதா, இல்லை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்காங்க. யாரெல்லாம் என்னென்ன டவுட்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி இதை லான்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, சோலார் ஏசி சூரிய ஒளி மூலமாக டேரக்டாக சன்லைட் மூலமாக சூரிய ஒளி மூலமாக வந்து வித்தவுட் இபி இன்வெர்டர் பேட்டரி இல்லாமல் உங்களுக்கு வந்து மார்னிங் 9:00 இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஏசி வந்து ரன் ஆகிட்டு சார். இதை இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சி சக்ஸஸ் பண்ணிக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, சோலாரில் டவர் ஏசி சோலார் வந்து சென்ட்ரலைசேஷன் சொல்லி போட்டு சீக்கிரமே வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். நம்ம ஸ்கோடோ என்டர்பிரைசஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நேர்காணல் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து சில மாவட்டங்கள் முடிஞ்சிருச்சு, சைன் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டாங்க, சில மாவட்டங்கள் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அந்த மீதி உள்ள மாவட்டத்துக்கு உண்டான டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யலாம். இப்போ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குதுன்னா என்னால் மட்டும் வந்து அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க முடியாதுங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சி ஒரு 100 பேராவது வந்து இப்போ மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாத்த அது 1000 பேத்துக்கு போய் சேரும். அதனால் ஒவ்வொரு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உள்ள டிஸ்ட்ரிக் லெவலில் உள்ள ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரை வர வச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஏற்கனவே சில மாவட்டங்களில் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் கொடுத்தாச்சு, சில டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு இருக்கிறாங்க. மீதி உள்ள மாவட்டத்திலேருந்து நேர்காணல் விஷயம் நடந்துட்டுருக்குது, சீக்கிரமே வந்து நீங்களும் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நம்ம எளிமையான முறையில் சீக்கிரமே வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்துடலாம். சார், நீங்கள் மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது என்னோடய பிராண்டு தான் சார் பெஸ்ட்டு. ஸ்கோடோ பிராண்டோட எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து பயன்படுத்துங்க, பலன் அடைவீங்க, வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், என்னோட பேர் தாமோதரன், நான் ஸ்கோடோ என்டர்பிரைசஸில் சீனியர் டெக்னீஷியன் மேனேஜராக இருக்கேன். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஸ்கோடோ என்டர்பிரைசஸ் எங்களோட நிறுவனம் தான் இந்த சோலார் ஏசியை முதல் முறையாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா, மத்திய பிரதேஷ், அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலம் எல்லாத்துலேயுமே நம்ம வெகு சீக்கிரமாக அறிமுகப்படுத்த போகிறோம். இதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன்.
இப்போ என்ன நம்ம சோலார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இதோட பேனல் பார்த்தீங்கன்னா 380 வாட் பேனலு, சரிங்களா? இது எது என்ன பர்பஸ்க்காக நான் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா 1.5 டன்னு சோலார் ஏசிக்காக நம்ம இதை பண்ணியிருக்கோம். மொத்தம் 6 பேனல் வச்சுருக்கோம். 6 பேனலு இதோட ஃபிக்ஸிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான். நீங்கள் 1.5 மணி நேரம் செலவிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டால் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஸ்கோடோ சோலார் ஏசி 110, 1.5 டன், 2 டன் இதோட டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 டன்னுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேனல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டன்னுக்கு பார்த்தீங்கன்னா 6 பேனலு. 1.5 டன்னுக்கு வந்து 5 பேனலும் யூஸ் பண்ணலாம், 4 பேனலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அரசாங்கமே ஸ்ட்ரீட் லைட்டுக்கு சோலாரை தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஒரு தனி மனுஷன், நம்ம ஏன் அதை வந்து சீக்கிரமாக பயன்படுத்தக்கூடாது? 24/7 நீங்கள் எப்போ வேணா எங்களை தொடர்பு கொள்ளலாம், எந்த ஒரு சந்தேகங்களும் நீங்கள் கேட்கலாம்.